வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு உங்களுக்கு மிக பிடித்த தலைப்பு பத்தி பேச போறோம் விளையாட்டா இசையா விடுமுறையா இல்லை இல்லை அதை விட ரொம்ப பிடித்தது ஒரு துப்பு சொல்றேன் சுவைக்க முடியும் ரசிக்க முடியும் உணவு கரெக்ட் தீங்கு விளைவிக்காத சுத்தமான உணவைப் பத்தி தான் பேச போறோம் உங்களுக்கு ஒரு வெடுக்கதை தீங்கு விளைவிக்கும் கேடு உண்டாக்கும் கண்களுக்கு தெரியாது கால்களும் ரக்கைகளும் இல்லை ஆனால் எல்லா இடத்துக்கும் பரவும் அது என்ன கிருமிகள் மிக சரி கிருமிகள் எல்லா இடத்திலையும் இருக்கும் உணவில் கூட உணவில் பரவி நமக்கு வியாதிகளை உண்டாக்கும் உணவில் எப்படி பரவும் டாக்டர் கிருமிகளுக்கு தேவை ஈரமும் வெப்பமும் உணவும் ஒரு கிருமி மூன்றே மணி நேரத்தில் நூறு கிருமிகள் ஆய்விடும் அப்போ இந்த கிருமிகள்னால தான் நமக்கு இருமல் ஜொரம் வயிற்றுவலி தும்மல் எல்லாம் வருதா ஆமா அப்போ எங்கள மாதிரி டாக்டர்ஸ் ஊசியும் மருந்தும் கொடுத்து உங்களை குணப்படுத்துவோம் கிருமிகள் எப்படி பரவும் டாக்டர் ஐந்து காரணங்கள் ஆங்கிலத்துல ஃபைவ் எஃப்ஸ்னு சொல்லலாம் கிருமிகள் இதன் மூலமாதான் பரவும் ஃபுட் அதாவது உணவின் மூலம் ஃபிங்கர்ஸ் அசுத்தமான விரல்கள் மூலம் ஃபீசஸ் மலம் மூலம் ஃபோமைட் நோய் பரப்பிகள் கதவு தாழ்பால் போன்றவை ஃபிளைஸ் பூச்சிகள் அதாவது ஈ கரப்பான் எலி போன்றவை கிருமிகளை பரப்போம் எத்தனை வகை கிருமிகள் இருக்கு டாக்டர் ஐந்து முக்கியமான கிருமிகள் வைரஸ் பாக்டீரியா பூஞ்சை ஒட்டுண்ணி பாசி உணவு பாதுகாப்பை பற்றி சில தகவல்கள் தெரிஞ்சுக்கோங்க எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க சிறு நேரத்திலேயே உணவுகள் கெட்டு போகும் உணவை அசுத்தமான கைகளால் தொட்டா அதில் நுண்கிருமிகள் வளரும் கண்ணுக்கு தெரியாத வெவ்வேறு நுண்கிருமிகள் வியாதிகளை தரும் அடிக்கடி நோய் வந்தால் அதனால் நம் வேண்டாம் நோய் வராமல் இருக்க உணவையும் உணவை எப்பொழுதும் மூடி வைக்கணும் சூடான நன்றாக சமைத்த உணவையே சாப்பிடணும் உணவை சரியான வெப்பநிலையில் வைப்பது அவசியம் இல்லைன்னா கிருமிகள் வளரும் சுத்தமான இடங்களில் மட்டுமே சாப்பிடணும் பழங்களை சாப்பிடுறதுக்கு முன்னால நல்லா கழுவணும் ஈ மொய்த்த உணவை சாப்பிடாதீங்க பாத்ரூம் போன பிறகு கைய நல்லா சோப்பு போட்டு கழுவி சுத்தமான துணியில் துடைக்கணும் நல்லா காய்ச்சின தண்ணியதான் குடிக்கணும் நீங்க சாப்பிடுற தட்டு சுத்தமாக இருக்கணும் உணவு கீழே விழுந்தா அதை சாப்பிடக் கூடாது தெருவில் உள்ள கடைகளில் சாப்பிடும் போது சுத்தம் சுகாதாரத்தை கவனிக்கணும் வெற்றி இனிமே கீழே விழுந்த உணவை எடுத்தா டாக்டர் தான் போடுவாங்க ஆமா ஆமா எப்பொழுதும் கை கழுவி சுத்தமான தட்டில் சாப்பிட்டு சுத்தமான தண்ணியை குடிப்போம் சுத்தமான உணவை சாப்பிடுவோம் ஆரோக்கியமா இருப்போம்